என்ன பொய் பரப்புகிறார்கள் காஞ்சி மகா சுவாமிகள் தமிழை நீச்ச பாஷைன்னு சொன்னாராம். நான் சொல்கிறேன், எங்கேயாவது பெரியவர் அந்த மாதிரி பேசினதுக்கு ஆதாரத்தை அவர் குரலை காட்டிவிடு, நான் நடு ரோட்டில் தூக்கப்பட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். சங்கராச்சாரியோட நீங்கள் பழகியிருக்க மாட்டீங்க, பெரிய மூத்தவரோட. ஆனால் அவரோடு பழகியவர் தாத்தாச்சாரியார், அவரோட நெருங்கிய நண்பர். அவர் அவருடைய நூலை வந்து நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்ருக்கிறாங்க. 92 பக்கத்துலேருந்து 96 பக்கம் வரைக்கும் படிங்க. அருணாச்சலம்னு ஒருத்தர் செட்டிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரார். அவர் வந்து எப்படியாவது சங்கராச்சாரிய பார்க்கணும்னு நிற்கிறார். இப்போ அவர் பார்க்க மாட்டாரியா, அவர் வந்து ஒரு பூசைக்காக அணியப்பாயிட்டிருக்கிறாரு. அது வந்து ஒரு பூசையினுடைய காப்புக்காக அந்த பூசை செய்யக்கான நிலை செய்யும்பொழுது அவர் வந்து யாரையும் பார்க்க மாட்டாருன்னு இவர் மறுக்கிறார். தாத்தாச்சாரியார் இல்லை இல்லை, நான் ரொம்ப கட்டாயமாக இப்போ உடனே பார்த்தே ஆகணுங்கிறார். சரின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என்னையா நான் குளிச்சிட்டேன், குளிச்சுட்டு அணியமாக இருக்கிறேன் நான் பூசைக்காக. இந்த நேரத்தில் பார்த்தா நான் வந்து மீண்டும் தீட்டுப்பட்டு விடுவேன். ஏன்னா அந்த அருணாச்சலத்துக்கிட்ட தமிழில் பேசி ஆகணும், தமிழில் பேசிட்டா தீட்டாயிடுவேன், நான் தீட்டாயிட்டா நான் மறுபடி குளிக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, அவரை நாளைக்கு வர சொல். நான் ஊமையாகவே அவர்கிட்ட இருக்க முடியாது, தமிழில் பேசாமல் ஊமையாக இருக்க முடியாது, அதனால் நாளைக்கு வர சொல், இதை செய்தியாக சொல்லிவிடு அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லி அனுப்புகிறார். இந்த சான்று போதுமா இல்லை வேறு எதாவது வேணுமா? அப்போ இந்த இது இந்த நல்ல விளக்கமாக நூலில் பதிவு பண்ணியிருக்கிறார். அது அவர் கே ராமலிங்கனாருங்கிற ஆட்சி மொழி காவலர் அந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் என்னவாக இருக்கிறாருன்னா அந்த கணக்காளராக இருக்கிறார். அந்த வீட்டினுடைய குடி மதிப்பீட்டு கணக்கை பதிவு செய்கிறதுக்கும் அந்த பங்கீட்டு அட்டை ரேஷன் கார்டில் பதிவு செய்கிறதுக்கும் அதை பற்றியான குடும்பத்தை இதை பதிவை சங்கர மடத்துலேயும் அந்த மாதிரியான பதிவு தேவைப்படுது. அப்போ சங்கர மடத்தைக்கு ஒரு சாதாரண ஒரு அதிகாரி அனுப்புனா போத சரியாக இருக்காது, நான் ஒரு அலுவலர் அனுப்புனா தானே போகலான்னு அப்போ அதிகாரியாக இருந்த இவரே போகிறார். அந்த நேரத்தில் சங்கராச்சாரியம் பார்க்க வேண்டிய தேவை உருவாகும். அப்போ அந்த அலுவலர்கள் என்ன சொல்லிடுறாங்க, அந்த ஆணையராக இருந்த நேரம் அந்த நேரம் காஞ்சி மட அந்த காஞ்சிபுரத்தில் இவர் அவர் போனப்போ சந்திர மௌலீஸ்வரர் பூஜையில் அணியமாக இருக்கிறாரு சங்கராச்சாரி, அந்த நேரத்தில் அவர் நீச பாஷையில் பேச மாட்டார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவருக்கு விளவெளத்து போயிடுறார். என்னடா அது, தமிழ் மொழியை நீச பாஷையில் பேச மாட்டார்னு அவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்களேன்னு அவர் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம இந்த சங்கர மடத்துக்குள்ளாரையே வரக்கூடாதுன்னு வெறுப்பில் கடுமையான வெறுப்பில் வெளியே வரார். அது தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் பதிவு செஞ்சுருக்கிறார். நம்ம வேணும்னு நான் சொல்கிறோம், நடந்த நிகழ்வுகள் இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியாது, தூக்கு போட்டுக்க முடியுமா? நேர்மை இருந்தால் அதை செய்யணும். திருக்குறள் என்பதே இட் இஸ் அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி ஹிந்து சாஸ்திராஸ். ஹிந்து சாஸ்திரம் ஒரு அம்சம் சொல்கிறேன் நான், ஒரு குறளும் ஏதாவது கொஞ்சமாவது ஒற்றுமை இருக்கணும், கொஞ்சம் கூட ஒற்றுமை கிடையாது. அர்த்த சாஸ்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, ஏன்னா அது குப்பை. இது வந்து அற வாழ்க்கை. சமஸ்கிருதமே உயர்ந்த பாஷை, சூத்திரர்கள் அனைவரும் பேசுவதும் மிலேச்ச பாஷை, மிலேச்ச பாஷையை பேசுகிறவர்கள் அனைவரும் தஷ்யூக்கள் அப்படின்னு மனு தர்ம சாஸ்திரம் 10வதுல 45வது குறிப்பு சொல்லுது. இப்படி எங்கேயாவது திருக்குறள் சொல்லுதா? அஸ்வமேத யாகம்ல நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளோ இழிவாக இருக்கும். இதில் என்ன அழிவு, இதுக்கும் இதை இதை எங்கேயாவது திருக்குறளில் அந்த மாதிரி இழிவு காட்ட முடியுமா? அப்போ இந்த வேத குப்பையையும் அர்த்தசாஸ்திர குப்பையையும் இந்த பகவத்கீதை இழவுகளையும் எங்களுடைய அறநூலான திருக்குறளில் கொண்டு வந்து நீங்கள் ஒப்பிட்டு புனைவுபடுத்தி காட்டுறீங்களா? ஏமாத்துறீங்களா மக்களை? சத்துரம் இந்த மந்திராதீனம் தன்மந்திரா பிராமணாதீதம் பிராமணா மம தெய்வதம், நாங்கள் தான் பிராமணர்களுக்கு தான் எல்லாருக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பாஷை தான் தேவ பாஷைன்னு சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க. அப்படி உங்களை அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்தி கொள்கிற அந்த வெறித்தனம் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் சமன்மை அப்படின்னு சொன்ன திருக்குறளை நீங்கள் கொண்டு வந்து அப்ரிஜ்மெண்ட்னு சொல்கிறீங்க. 5000 முன்பாக எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணத்தில் எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்று சொல்லப்பட்டதோ அதே போல கோவலனுக்கும் கண்ணைக்கும் பூம்பாரில் திருமணம் நடந்தது. வானத்து விண்மின் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கன் நொன்பு என்னை. வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட போச்சா, கோவலனும் கண்ணையும் கைபர் போலன் கணவாய் தான். பையன் திருவள்ளுவர் அப்படின்னு திருவள்ளுவரை ஒரு உயர்வுபடுத்தி சொல்லுகிற வழக்கம்.
ஐயா அப்படின்னு குறிப்பிட்ட வழக்கம், உயர்வு கருதி. அந்த ஐயா என்பது ஐயன், ஐயன்கிறத உடனே ஐயர் அப்படின்னா உடனே இவங்களா ஐயர். அப்போ நம்ம எதை எதெல்லாம் உயர்வுபடுத்தி சொன்னோமோ அந்தனர்னு சொன்னோம். நம்ம அந்தனர் என்போர் அறவோர், அறம்னா பொதுமையை விரும்பக்கூடியவன், ஏற்றத்தாழ்வை மறுக்கக்கூடியவன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைன்றார் திருவள்ளுவர். அதில் அறம் என்பது எல்லாருக்கும் பொதுமை சான்றது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறது. 36 இடத்துல அறம் பற்றியான விளக்கத்தை திருவள்ளுவர் குறிப்பிடுறார். அத்தனை இடத்துலையும் அவர் சமன்மையை பற்றி தான் குறிப்பிடுறார். அப்போ அந்த அறவோர்கள் யாருன்னா அவர்கள் தான் அந்தனருங்கிறார். அறவாழி அந்தனர் அப்படின்ட்டு சொல்கிறதும் அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்னு, அதை அந்தனர்னா நீ நினைக்கிற மாதிரி பிராமணன் இல்லை, அவர் அறவோர் அப்படின்னு அவர் விளக்கப்படுத்தி காட்டுறார். நீங்கள் அந்த அந்தனரையும் எடுத்துக்கிட்டீங்க, ஐயர் யாத்தனர் காரணம் என்பனா அந்த ஐயரையும் எடுக்கிறீங்க. இன் இதை விட வேடிக்கை சிலப்பதிகாரத்தில் பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நல்லதுக்கு பார்ப்பான்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தான் மாத்துறீங்க. பார்ப்பார் என்பது வேறு, பிராமணர் என்பது வேறு. அதை தான், அதனால தான் பாவலரேறு பெருஞ்சித்தினாரவங்க, மறைமலடிகள் அல்லது பாவாணர் இவங்கெல்லாம் வந்து பார்ப்பனன் என்பவன் இங்கே நிமித்தம் பார்க்குறவன், பார்த்து நேர கால நிமித்தங்களை பார்த்து சொல்லக்கூடியவன், பார்ப்பான், பார்ப்பார் தொழில் செய்யக்கூடியவன். அந்த பார்ப்பானை வந்து நீங்கள் வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆரிய பார்ப்பனர் அப்படின்னு அடையாளப்படுத்துருங்க. அப்போ பிராமணர் என்பதும் ஆரிய பார்ப்பனர் என்பவர்களும் நீங்கள். ராமனுக்கும் இவங்களுக்கும் நடந்ததை போல அப்படின்னு எங்கேயாவது சிலப்பதிகாரத்தில் காட்டியிருக்கிறாங்களா, அதுதான் நம்ம கேட்குறோம். இவர் அதை இட்டு கட்டுறது, இது நெருப்பு வைக்கிறது எல்லாத்துலேயுமே உண்டு, எல்லாத்துலேயுமே. அவங்க வந்து ஐம்பூதங்களை நம்பியவர்கள், ஐம்பூதத்தையும் வணங்கக்கூடியவர்கள். அந்த ஐம்பூதத்தையுமே வணங்கக்கூடிய நிலையில் தீயையும் வணங்கினாங்க. தீ மட்டுமே வணங்கலை, நிலத்தை வணங்கினாங்க, நீரை வணங்கினாங்க, ஐம்பூதங்களை வணங்கக்கூடியவர்கள். அந்த ஐம்பூத வணக்கத்தின் அடிப்படையில் தான் அது நடந்தது. 972 குறள் என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எல்லாரும் அற குறளை சொல்லிட்டு பார்த்தாயா, கீதையிலே கண்ணன் 4 வர்ணங்களை உருவாக்கி இருக்கிறான் பார்த்தாயா, அதுலேயும் கண்ணன் சொன்ன அடுத்த வரியே சொல்ல மாட்டான். இதுலேயும் திருக்குறள் அடுத்து அவர் சொன்ன 4 சிலபியே சொல்ல மாட்டாங்க. அது என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எதில் வேற்றுமை இருக்கு? சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். கண்ணன் என்னப்பா சொன்னான் கீதையில்? சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம். அடுத்தவர் என்ன? குணகர்ம விபாகசகா. இட் இஸ் அரேஞ்ச் ஆன் தி பேசிஸ் ஆஃப் குண குவாலிபிகேஷன், கர்மா, ஜாப், செய்தொழில் வேற்றுமையான். கண்ணன் சொன்னதுக்கும் வள்ளுவர் சொன்னதுக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்கு? திருவள்ளுவர் சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது என்னன்னா எல்லா உயிருக்கும் பிறப்பு என்பது சமன்மையானது. சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், செய்யக்கூடிய தொழில் வழி வேற்றுமை என்பது இல்லை. சிறப்பு ஒவ்வா, நீ செய்யக்கூடிய தொழிலை வச்சு இது உயர்ந்த தொழில், இது தாழ்ந்த தொழில், இது இழிவான தொழில், எங்களுக்கு தான் புனித தொழில்னு நீ வேறு பிரிக்கிற, அப்படி கிடையாது. எல்லா தொழிலும் சமன்மையான தொழில். இதில் எங்கே உங்களுடைய வேதத்தை அடையாளப்படுத்துது திருக்குறள்? சதுர்வர்ணம்னா என்ன? 4 வர்ணம். 4 வர்ணம், 4 வர்ணத்தை சொல்லுதா? 4 வர்ணம் என்பது தொழில் அடிப்படையிலையா? பிராமணனுக்கு ஏன் பிராமணனா பிறந்தானோ அவன் தானே பூணூல் போடுறான், அவன் தானே இருபிறப்பாளன்னு சொல்லிக்கிறான், அவன் தானே எல்லா வேதங்களையும் சூத்திரன்களையும், அவன் தானே நாங்கள் தான் கோயிலில் இதாகக்கூடியவங்க அப்படின்னு நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் செஞ்சுருக்கிறீங்களா, சிறப்பின் அடிப்படையில் செய்கிறீங்களா? அப்போ வருணம் என்பதே பிறப்பின் அடிப்படையிலானதுன்னு உங்களுடைய அடையாளம், பிறப்பின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளப்படுத்துகிறீங்க. நாங்கள் சொல்லலை, பிறப்பின் வழியாக தான் ஒருத்தனை பறையன்னு சொல்கிறீங்க, பிறப்பின் வழியாக தான் ஒருத்தனை வன்னியன்னு சொல்கிறீங்க, ஒருத்தனை சூத்திரன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். எல்லாருமே ஒரே பிறப்புக்குரியவர்கள் தான். சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், செய்யக்கூடிய தொழில் வழி வேற்றுமை இல்லைன்னு குறிப்பிடுறோம். நீங்கள் வேறுபடுத்துகிறீங்க, நீங்கள் தான் வேறுபடுத்துகிறவங்க. அப்போ இந்த முற்றிலும் பகவத்கீதையினுடைய அந்த சதுர்வர்ண கருத்து என்பதும் திருவள்ளுவத்தினுடைய அறக்கருத்தும் சிறப்பு ஒவ்வா, சிறப்பு ஒவ்வா, செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வா, அதை அணைக்கணும். சிறப்பு இல்லை,
சிறப்புக்குரியது இல்லை, செய்யக்கூடிய தொழிலின்படி சிறப்பு அமைவதில்லை. அப்படின்னா இதில் எங்கே வந்து உங்களுடைய சதுர்வர்ணத்தை எங்கே குறிப்பிடுது? முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய ராஜாக்கு பேர். ஏன், யாகங்கள் துவங்கிவிட்டால் அவர்கள் சவரம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு யாகம் முடியும் பொழுதே அடுத்ததை துவங்கி விடுகின்ற காரணத்தினாலே மிக பெரிய அளவிற்கு அவருக்கு ஜடையானது வளர்ந்து விட்டதாகவே அவருக்கு பேர் என்ன, பாண்டியனுக்கு பேர் முதுகுடுமி பெருவழுதி. முதுகுடுமின்னா குடுமியா? எவ்வளவு அறிவு வந்து குறைவாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. தமிழ் அறிவு அவர்கிட்ட இல்லை. முதுகுடுமின்னா பழைய குடுமின்னு பொருளா? குடும்பி என்பது பழைய வாழ்க்கை முறைங்க. அந்த குடும்பன், குடும்பன்னா ஒரு குலத்தை சார்ந்தவன், அந்த குடும்ப வழிமுறையை கொண்டவன் அப்படின்னு பொருள். அது ஒரு குடும்பத்தினன்னு பொருள். அது முதுகுடுமி அப்படின்னா பழைய கோயில் கட்டுற வரைக்கும் முடி வளர்த்துட்டு இருப்பான். ஆ, இதெல்லாம் அதுக்குள்ள அடுத்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நிறைய, அப்ப நீங்களா கதை விட்டு பாண்டிய மன்னர்கள், நீங்களா கதை விட்டுக்கிறது. அந்த மாதிரி உங்க கதை எங்கேயாவது அந்த இலக்கியத்துல இருக்குதா? எடுத்து காட்டுட்டுமே. இது யார் மண் பேசி பாப்போம். அந்த துணிவோட வரட்டும். நான் இங்க எத்தனை மணி நேரம்னாலும் நான் உட்கார்ந்துருக்குறோம். அவரை வர சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரட்டும், வந்து காட்டுட்டும் பார்க்கலாம். நாங்கள் சமன்மையை உருவாக்கக்கூடியவர்கள், எல்லா மனிதரையும் சமன்மையாக கருதக்கூடியவர்கள். எங்களுடைய நடைமுறையில் இத்தனை இத்தனை நாங்கள் சமன்மையாக கருதியிருக்கிறோம். நாங்கள் எதையுமே மேலுன்னு நினைக்கல, எதையும் கீழ்னு நினைக்கல. நாங்கள் எல்லாரையும் சமம்னு நினைக்கிறோம். எந்த மொழியும் மேல இல்லை, எந்த மொழியும் கீழ் இல்லை அப்படின்னு எங்கேயாவது காட்ட முடியுமா? அவரால் காட்டுறதா இருந்ததுன்னா வரட்டும், இன்றைக்கே வரட்டும், நாளைக்கு வரட்டும். நான் இன்றைக்கே அவர் சொல்கிறேன், நான் அவரை மாதிரி ஒரு கோழைத்தனமாக நடு சாலையில் தூக்கு போட்டுக்குவேன்னெலாம் சொல்ல வரல. விவாதத்துக்கு வரட்டும், கருத்து மோதலுக்கு, கருத்தை எடுத்து காட்டுட்டும். நான் அநியமாக இருக்கிறேன், இன்னைக்கு அநியமாக இருக்கிறேன். அவரை வர சொல்லுங்கள், என்னைக்குனாலும் வர சொல்லுங்கள், உட்காந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட இப்போ சார்பாக திருக்குறள் மாநாடு நடத்துனீங்க. அதை கடுமையாக விமர்சித்தார் ஹெச் ராஜா. அதை ஆரம்பிக்கிறது முன்னாடியும் உங்களை கடுமையாக விமர்சிச்சிருந்தார், இப்போவும் விமர்சிச்சிருந்தார். ஒரு பண்பாட்டு மீட்சியாக தான் பெரியார் வந்து திருக்குறள் மாநாடு ஆரம்பித்தார். நீங்களும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஹெச் ராஜா காட்டுற எதிர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து முதல்ல அவர் ஒரு பிராமண அதிகார தன்மையிலேயே தான் பேசுகிறார். அந்த வெறித்தனம் அவர்கிட்ட இருந்துகிட்ருக்குது. நம்ம சமன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் வந்து அப்படி இல்லை, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் இல்லைன்னு அவர் சொல்லட்டும், நம்ம சரின்னு சொல்லிக்கலாம். ஒரு பிராமணனும் ஒரு தாழ்த்தப்பட்டவனும், யார் குறிப்பாக பல்லர் பறையர் அருந்ததியர்களும் சக்லியர்களும் எல்லாம் சமமானவர்கள். ஒவ்வொரு பிராமணனும் ஒரு சக்லியரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவிக்க சொல்லட்டும். அவர் அறிவிப்பாரா? எல்லா பிராமணரும் அருந்த பறையருக்கு இணையானவர்கள், பறையர் என்பவர்களும் பிராமணர் என்பவர்களும் ஒத்தவர்கள் தான், யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது. எல்லா கோயில்கள்லேயும் பிராமணரும் வழிபாடு செய்யலாம், பறையரும் உள்ளே போய் அந்த பூசைகள் செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா? அவர் சொல்லலை. அப்படின்னா என்ன பொருள்? பிராமணர்கள் மட்டுமே பூசை செய்வதற்கு அர்ச்சனை செய்வதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்கிறாருன்னா அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து வேதங்கள் என்ன சொல்லுகிறதோ, மனுதர்மங்கள் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சொல்கிறார். வேதங்கள் என்ன சொல்லுது? பிரம்மண்யம் முகமாஷ்ய. வேதத்தினுடைய நமக்கு எல்லா குறிப்புகளையும் நாம் சொல்லலை. நமக்கு ஒன்று வேதத்து மேலே வெறுப்பும் கிடையாது, மனு தர்மத்து மேலே வெறுப்பும் கிடையாது, அர்த்த சாஸ்திரத்து மேலே வெறுப்பும் கிடையாது. ஆனால் உங்களுடைய அவங்களுடைய அந்த வேறுபாட்டு உணர்ச்சியின் மேலே வெறுப்பு வருது. ஏன்னா நீங்கள் தான் வேறுபாடு கற்பித்தவர்கள். மனிதர்களை மேலே கீழே, இவன் இழிந்தவன், இவனை தொடக்கூடாது, இந்த மொழி உயர்ந்தது, இந்த மொழி இழிவான மொழின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுடைய வேத குப்பைகள் தான். அவங்க சொல்கிறதே பிராமண்யோஷிய முகமாஷித் பாகு ராஜன்ய கிருத்த ஊர்த தஷ்ய யத்வைஷ்ய பத்வைத யாக்ம சூத்ர அஜாயத்த அப்படின்னு வேதத்தினுடைய ரிக்வேதத்தினுடைய 8ஆம் கட்டளையில் புருஷ சூக்தம் சொல்லுது. இந்த சூத்திரத்தை நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கிறீங்க. தெய்வாதீனம் சத்சரம் மந்திராதீனத்து தெய்வதம் தன்மந்திரா பிராமணாதீதம் பிராமணா மம தெய்வதம், பிராமணன் தான் எல்லாருக்கும் தெய்வம் போன்றவன் அப்படிங்கிற கருத்தை உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அந்த உங்களுடைய அதிகார வெறித்தனம், பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட பல்லர் பறையர் சக்லியர் அருந்ததியர் வன்னியர் மற்ற எல்லா சாதிக்காரர்களும் இழிவானவர்கள்னு நீங்கள் ஒதுக்குறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? சமன்மைங்கிறோம், சமன்மையான சமூகத்தை உருவாக்கணுங்கிறோம். எங்களுக்கு பிராமணர்கள் மேலே ஒன்றும் கோபம் கிடையாது. ஆனால் நீங்கள் அடித்தட்டு மக்களை, புறந்தள்ளப்பட்ட சாதி மக்களை இழிவுபடுத்துகிற பொழுது ஏன் இப்படி இழிவுபடுத்துகிறீங்க?
நீங்கள் வாங்க, எல்லோரும் சமம்னு வாங்க அப்படின்னு நாங்கள் உங்களை கூப்பிட்றோம். இல்லை இல்லை, நாங்களாம் மேலே இனத்தவர்கள், நாங்களாம் தேவர்கள், நீங்களாம் இழிவானவர்கள்னு நீங்கள் இன்னும் இந்த வெறித்தனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த 20வது நூற்றாண்டில் எங்களுக்கு சினம் வருமா வராதா? எது மேலே சினம் வருது? உங்கள் மேலே இல்லை, உங்களுடைய அந்த அதிகார வெறித்தனத்தின் மேலே சினம் வருது. அப்போ தான் நாங்கள் உங்களுடைய எழுத்துக்கள்லாம் இப்படி இருக்குதே அப்படின்னு எடுத்து காட்டுறோம். அப்போ திருவள்ளுவர் சொன்னது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது என்னென்னா, எல்லா உயிருக்கும் பிறப்பு என்பது சமன்மையானது, சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், செய்யக்கூடிய தொழில் வழி வேற்றுமை என்பது இல்லை, சிறப்பு ஒவ்வா, நீ செய்யக்கூடிய தொழிலை வச்சு இது உயர்ந்த தொழில், இது தாழ்ந்த தொழில், இது இழிவான தொழில், எங்களது தான் புனித தொழில், நீ வேறு பிரிக்கிற, அப்படி கிடையாது, எல்லா தொழிலும் சமன்மையான தொழில். இதில் எங்கே உங்களுடைய வேதத்தை அடையாளப்படுத்துது? திருக்குறள். அப்போ வேதத்தினுடைய முழு எதிர்ப்புக்குரியது, மனு தர்மங்கிறத குப்பையில் போடணும்னு சொல்லக்கூடியது திருக்குறளினுடைய அறக்கருத்துகள், சமன்மை கருத்துகள். உங்களுடைய வேதம், புராணம், அர்த்த சாஸ்திரம், மற்ற சாஸ்திரங்கள், பகவத்கீதை எல்லாம் குப்பையில் போட வேண்டிய ஒரு இழிவான உங்களுடைய பார்ப்பன வெறித்தனத்தை, பிராமண வெறித்தனத்தை காட்டக்கூடியது. இந்த வெறித்தனங்கள் எந்த தமிழ் இலக்கியங்களையும், எந்த அறநூல் தமிழ் இலக்கியங்களையும் இல்லை. அதனால தான் நாங்கள் இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமே, அதுவுமே எச்சாதா சொல்லியிருந்தார், குறிப்பாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதை சொல்லிட்டு தப்பிச்சிருந்தீங்க. இதில் எல்லா உயிருக்கும் சிறப்புவா, சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா, அதே தான் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம். சதுர்வர்ணம்னா குணகர்ம விபாகஷா, அதான் சதுர்வர்ணம்னா என்ன? நாலு வர்ணம், நாலு வர்ணம், நாலு வர்ணத்தை சொல்லுதா? நாலு வர்ணம் என்பது தொழில் அடிப்படையிலையா? குண அடிப்படையில பிராமணன் மட்டுமே உயர்ந்தவன்ங்கிறது பிறப்பின் அடிப்படையிலையா, குண அடிப்படையிலையா? இப்ப நான் நீங்க என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில தான் அப்படிங்கிறீங்க. அப்ப எல்லா பிராமணர்கள் அல்லாதவர்களும் பூணூல் போடலாமா? பிராமணனுக்கு எவன் பிராமணனா பிறந்தானோ அவன் தானே பூணூல் போடுறான், அவன் தானே இருபிறப்பாளர்னு சொல்லிக்கிறான், அவன் தானே எல்லா வேதங்களையும் சூத்திரன்களையும், அவன் தானே நாங்கள் தான் கோயிலில் இதாகக்கூடியவங்க அப்படின்னு நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் செஞ்சுருக்கிறீங்களா, சிறப்பின் அடிப்படையில் செய்கிறீங்களா? அப்போ வருணம் என்பதே பிறப்பின் அடிப்படையிலானதுன்னு உங்களுடைய அடையாளம், பிறப்பின் வழியாகத்தான் நீங்கள் அடையாளப்படுத்துகிறீங்க. நாங்கள் சொல்லலை, பிறப்பின் வழியாக தான் ஒருத்தனை பறையன்னு சொல்கிறீங்க, பிறப்பின் வழியாக தான் ஒருத்தனை வன்னியன்னு சொல்கிறீங்க, ஒருத்தனை சூத்திரன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். எல்லாருமே ஒரே பிறப்புக்குரியவர்கள் தான், சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், செய்யக்கூடிய தொழில் வழி வேற்றுமை இல்லைன்னு குறிப்பிடுறோம். நீங்கள் வேறுபடுத்துகிறீங்க, நீங்கள் தான் வேறுபடுத்துகிறவங்க. அப்போ இந்த முற்றிலும் பகவத்கீதையினுடைய அந்த சதுர்வர்ண கருத்து என்பதும் திருவள்ளுவத்தினுடைய அறக்கருத்தும் செய்தொழில் வேற்றுமையானா தொழில் வச்சு வேற்றுமை படுத்துறதுக்கு, சிறப்பு ஒவ்வா, சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான், சிறப்பு ஒவ்வா அதை அணைக்கணும், சிறப்பு இல்லை, சிறப்புக்குரியது இல்லை, செய்யக்கூடிய தொழிலின் வழி சிறப்பு அமைவதில்லை அப்படின்னா இதில் எங்கே வந்து உங்களுடைய சதுர்வர்ணத்தை எங்கே குறிப்பிடுது? சொல்கிறாங்களா எங்கேயாவது திருக்குறளை வேற எங்க காட்டட்டும்? அப்போ பொய்யா நீங்கள் சொல்கிறதா எதுவும்? இப்போ பல்குடுமி பெருவெழுதின்னு சொல்கிறாரு, இது பொய்யா நீ முதுகுடுமி பெருவெழுதிங்கிறாரு. அப்போ முதுகுடுமின்னா நீங்கள் என்ன கதை விட்றீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புக்கு ஏற்ப நீங்கள் எல்லா தமிழ் இலக்கியங்கத்துலேயும் நீங்கள் ஒரு பொய்யையும் புரட்டையும் சொல்லி 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 புனைவுபடுத்துவீங்க. முதுகுடுமின்னா குடுமியா, எவ்வளவு அறிவு வந்து குறைவாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, தமிழ் அறிவு அவர்கிட்ட இல்லை. முதுகுடுமின்னா பழைய குடுமின்னு பொருளா? குடும்பி என்பது பழைய வாழ்க்கை முறைங்க. குடும்பன், குடும்பன்னா ஒரு குலத்தை சார்ந்தவன், அந்த குடும்ப வழிமுறையை கொண்டவன் அப்படின்னு பொருள், அது ஒரு குடும்பத்தினன்னு பொருள். அது முதுகுடுமி அப்படின்னா பழைய கோயில் கட்டுற வரைக்கும் முடி வளர்த்துட்டு இருப்பான், இதெல்லாம் அப்ப நீங்களா கதை விட்டுக்கிறது, நீங்களா கதை விட்டுக்கிறது. அந்த மாதிரி உங்க கதை எங்கேயாவது அந்த இலக்கியத்துல இருக்குதா? எடுத்து காட்டுட்டுமே. அப்ப இவங்களா புனைவுபடுத்துறது, இந்த புனைவுகளை தான் நம்ம கடுமையா மறுக்கிறோம். நால் வருணம், இப்ப நான் மறைங்கிறாங்க, நான் நம்மளுடைய வேதங்கள், அவங்களுடைய வேதங்கள் என்பது வேறு, நம்மளுடைய மறை என்பது வேறு, நான்மறை என்பது வேறு. இந்த நான்மறைன்னு இவங்க சொன்ன காலம் வந்து பழங்காலம், நம்மளுடைய புறநானூறு அகநானூற்றில் சிலப்பதிகாரத்தில் மணிமேகலெல்லாம் நான்மறை பற்றியான குறிப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நான்மறை என்பது வேறு, அது மறையோர்கள், மறையோர் என்பவர் வேறு, இவங்களுடைய வேத விற்பன்னர்கள் என்பது வேறு. மறையோர்களை கொண்டு போய் வேத விற்பன்னர்களோடு சேர்க்கக்கூடாது. மறை ஏன்னா அதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால், அந்தனர் என்போர் அறவோருங்கிறாரு திருவள்ளுவர்.
இவங்க அந்த அந்தணருங்கிற சொல்ல தங்களுக்கானதாக மாற்றிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் சிறப்பான சொற்கள் இருக்குதோ அதெல்லாம் இவங்க இவங்களுக்காக மாற்றிக்குவாங்க. அப்போ அந்தணர்னா இதை, அது அப்போ ஐயர், ஐயர் யாத்தனர் கரணம் என்ப, அது தொல்காப்பியம் சொல்லுது. ஒன்று அந்த ஐயருங்கிறத இவங்க மாற்றிக்கிறது. இப்போ ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு திருவள்ளுவரை ஒரு உயர்வுபடுத்தி சொல்லுகிற வழக்கம், ஐயா அப்படின்னு குறிப்பிட்ட வழக்கம், உயர்வு கருதி. அந்த ஐயா என்பது ஐயன், ஐயன்கிறத உடனே ஐயர் அப்படின்னா உடனே இவங்களா ஐயர். அப்போ நம்ம எதை எதெல்லாம் உயர்வுபடுத்தி சொன்னோமோ, அந்தனர்னு சொன்னோம் நம்ம, அந்தனர் என்போர் அறவோர், அறம்னா பொதுமையை விரும்பக்கூடியவன், ஏற்றத்தாழ்வை மறுக்கக்கூடியவன், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடைன்றார் திருவள்ளுவர். அறத்தாறு அந்த அற ஒழுக்கம் என்பது சிவிகையில் உள்ளே உட்கார்ந்து போகிறவனுக்கும் அதை தூக்கி கொண்டு போகிறவனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டு உணர்ச்சியில் உள்ளே உட்காந்துருக்கிறவன் அவன் விதியின்படி அவன் உள்ளே உட்காந்துருக்கிறான், தூக்கிட்டு போகிறவன் அவன் விதிப்படி தூக்கிட்டு போகிறான்னு வேறுபடுத்தி காட்டக்கூடிய உணர்வு உங்களுடைய உணர்வு. அப்படி இல்லைன்னு சொன்ன உணர்வு வந்து திருவள்ளுவருடையது. அதில் அறம் என்பது எல்லாருக்கும் பொதுமை சான்றது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறது. 36 இடத்துல அறம் பற்றியான விளக்கத்தை திருவள்ளுவர் குறிப்பிடுறார். அத்தனை இடத்துலையும் அவர் சமன்மையை பற்றி தான் குறிப்பிடுறார். அப்போ அந்த அறவோர்கள் யாருன்னா அவர்கள் தான் அந்தனருங்கிறார். அறவாழி அந்தனர் அப்படின்ட்டு சொல்கிறதும், அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்னு, அதை அந்தனர்னா நீ நினைக்கிற மாதிரி பிராமணன் இல்லை, அவர் அறவோர் அப்படின்னு அவர் விளக்கப்படுத்தி காட்டுறார். நீங்கள் அந்த அந்தனரையும் எடுத்துக்கிட்டீங்க, ஐயர் யாத்தனர் காரணம் என்பனா அந்த ஐயரையும் எடுக்கிறீங்க. இன்னும் இதை விட வேடிக்கை சிலப்பதிகாரத்தில் பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நல்லதுக்கு பார்ப்பான்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுதான் மாத்துறீங்க. பார்ப்பார் என்பது வேறு, பிராமணர் என்பது வேறு. அதை தான், அதனால தான் பாவலரையர் பெருஞ்சித்தினாரவங்க, மறைமலடிகள் அல்லது பாவாணர் இவங்கெல்லாம் வந்து பார்ப்பனன் என்பவன் இங்கே நிமித்தம் பார்க்குறவன், பார்த்து நேர கால நிமித்தங்களை பார்த்து சொல்லக்கூடியவன், பார்ப்பான், பார்ப்பார் தொழில் செய்யக்கூடியவன். அந்த பார்ப்பானை வந்து நீங்கள் வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆரிய பார்ப்பனர் அப்படின்னு அடையாளப்படுத்துங்க. அப்போ பிராமணர் என்பதும் ஆரிய பார்ப்பனர் என்பவர்களும் நீங்கள், அதாவது உங்களை வந்து உயர்வாக சொல்லிக்கொள்ளுகிற நீங்கள், அதுதான் உங்களுடைய பெயரின் சமூகத்தின் அடையாளமே ஒழிய, நாங்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய உயர் குடி மக்களாக அடையாளப்படுத்தி கொண்ட நிலையிலிருந்து மறை என்பது இந்த மக்களுக்கு மறைத்து சொல்லக்கூடிய நெறிமுறைகளை சொல்லுகிற வழக்கம் மறையோர். அதை வந்து நிறைய திருக்குறள்லையே, திருக்குறள்லையும் உண்டு, இவங்களும் சிலப்பதிகாரத்தில் நிறைய இடத்துல மறை மறையோன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய குறிப்பிட்றாங்க. அந்த நாலு மறையர் மறையோர் யாருங்கிறதெல்லாம் விளக்கப்படுத்தி சிலப்பதிகாரம் குறித்தும் அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து கோலன் கண்ணகியோட கல்யாணம், அது ராமருக்கும் சீதைக்கும் எப்படி நடந்ததோ அதெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்துறதுங்க. தீ வளர்த்து இது பண்ண, தீ வளர்க்குற முறைகள் வந்து வானத்து விண்மீன் தகையாளை கோலன். ஆமாம், அது அது அதெல்லாம் சரி. பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவளம் செய்து காட்டான். மாமரை முதல்வன் மாடலன். அப்போ மாமரை முதல்வன்னா மாமரை முதல்வன். அப்போ மாமரை என்பது மறை என்கிற ஒரு இவர் முதல்ல புத்தம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் புத்த சமண நெறிப்படி எழுதப்பட்ட நூல்கள். அதில் வந்து ராமருக்கும் சீதைக்கும் எப்படி அக்னி சாட்சியாக கல்யாணம் நடந்ததோ அதே மாதிரி கோலன் கண்ணகிக்கும் அக்னி சாட்சியாக ஒரு ஐயரை வச்சு கல்யாணம் நடந்ததுன்ற ராமனுக்கும் இவங்களுக்கும் நடந்ததை போல அப்படின்னு எங்கேயாவது சிலப்பதிகாரத்தில் காட்டியிருக்கிறாங்களா, அதுதான் நம்ம கேட்குறோம். இவர் அதை இட்டு கட்டுறது, இது அவருடைய இன்டர்ப்ரெட், இவருடைய ஒரு இவருடைய நுழைவு அது அங்கே காட்டியிருக்குதா, அவர் காட்டுட்டோம். சரி, அடுத்தது நெருப்பு இருக்கு, தீவளம் செய்து காண்பான்றது. உலகத்தில் எங்கேயாவது நெருப்பு வச்சு, நெருப்பு வைக்கிறது எல்லாத்துலேயுமே உண்டு, எல்லாத்துலேயுமே. அவங்க வந்து ஐம்பூதங்களை நம்பியவர்கள், ஐம்பூதத்தையும் வணங்கக்கூடியவர்கள். அந்த ஐம்பூதத்தையுமே வணங்கக்கூடிய நிலையில் தீயையும் வணங்கினாங்க. தீ மட்டுமே வணங்கலை, நிலத்தை வணங்கினாங்க, நீரை வணங்கினாங்க, ஐம்பூதங்களை வணங்கக்கூடியவர்கள். அந்த ஐம்பூத வணக்கத்தின் அடிப்படையில் தான் அது நடந்தது. அதில் ஒன்றும் தீ அந்த பார்ப்பான்னு வர்றது வந்து பிராமணர் கிடையாது, கிடையாது. மறையோர் என்பது முது பார், மறையோர் என்பது அங்கே பிராமணர் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய முது மறையோர், பார்ப்பார் நிமித்தம் பார்க்கக்கூடிய மறையோர்கள் தான். அந்த இன்றைக்கும் பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்னு பழைய அந்த பார்ப்பார் தொழில் செய்யக்கூடிய வள்ளுவ பார்ப்பார்கள் இருக்கிறாங்களே, பண்டாரகர், பண்டாரம்னு இப்போ இழிவுபடுத்தி சொல்லக்கூடிய வழியில் அவங்கள வச்சு தான் திருமணம் பண்ணிக்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அவங்க பார்ப்பார் தொழில் செய்யக்கூடியவர்கள். அந்த பார்ப்பாரை ஐயர்னு சொல்லுகிற சிற்றூர் புறங்களும் உண்டு. அந்த ஐயர்ன்றது தான் பின்னாடி இவங்களும் திருச்சி இது பண்ணிக்கிட்டாங்க. அப்படியான வழக்கங்கள்லாம் எது எதெல்லாம் இவங்களுடைய கல்விக்குரியதோ அதெல்லாம் அவங்க திருடிக்கிட்டாங்க. அப்படி தான் அவங்க இது பண்ணுறாங்க.
பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இது வந்து மோட்சத்தை பற்றியான குரல். இறைவன் அடி கடவுள் நம்பிக்கையை பொறுத்தளவுக்கு பல கருத்துகள் உண்டு. திருக்குறள்லேயும் பல கருத்து உண்டு, அவருக்கும் பிறவி கருத்து உண்டு. பிறவி கருத்துகள் பற்றியான கருத்து இருக்கிறதுனாலே உங்களுடைய பிராமண நெறிப்படி ஒவ்வொரு பிராமணனும் உங்களுடைய நெறிப்படி வேதங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா ஒவ்வொரு அடுத்த தலைமுறையில் நீ இதுவாக பிறப்ப அதுவாக பிறப்ப அப்படின்னு இழிவுபடுத்தி சொல்லுகிற நடைமுறை இருக்குது. அப்படிலாம் தமிழில் இலக்கியங்களில் கிடையாது. பிறவி கருத்து என்பதே உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இங்கே தமிழ் இலக்கியங்களில் உண்டு. தமிழ் சிவனிய கருத்துக்களில் உண்டு, பிறவி கருத்துகள் உண்டு. பிறவி கருத்துக்களில் அவரும் கடவுள் நம்பிக்கை உடையவர், திருவள்ளுவர், அதனால் அந்த கடவுள் நம்பிக்கையில் சொல்கிறார். அதே சமயத்தில் எழுமை எழுபிறப்பும், எழுபிறப்புங்கிற கருத்தாலெலாம் எழுபிறப்புன்னா ஏழு பிறப்பு கிடையாது, அவர் எழுகின்ற பிறப்பெல்லாம் அப்படின்னு குறிப்பிடுறார் திருவள்ளுவர். அப்போ பிறப்பு கருத்தில் அவர் நம்பிக்கைக்கு உரியதுங்கிற காரணத்துக்காகவே அது பிராமண கருத்துன்னு நீங்கள் எங்கேயுமே சொல்ல முடியாது. பிறவி கருத்து பிராமண கருத்து கிடையாது. சிவனியத்திலையும் உண்டு, மாலியத்திலையும் பிறப்பிக்கு கருத்து உண்டு. அப்போ பிறவி கருத்து வைதீக கருத்து கிடையாது, பிராமண கருத்து மட்டுமே கிடையாது. உலகத்தில் பல சமயங்கள் பிறவி கருத்தை வச்சிருந்தது, திருவள்ளுவரும் அந்த பிறவி கருத்தை வச்சிருக்கிறார். அது தமிழிய கருத்து தானே ஒழிய பிராமண கருத்துன்னு சொல்ல முடியாது. இல்வாழ்க்கை என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. இது வந்து சனாதன இந்து தர்மத்தோட ஸ்ட்ரக்சர்லேயே இயற்றப்பட்ட குரல். இல்லை, எல்லா செய்தியுமே அதான் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல்னு வருது. அப்போ தென்புலத்தார்னா இவங்க பித்ருக்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இயல்புடைய மூவர் அப்படின்னா அந்த மூவர்னு உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பிரட்டிக்கிட்டதுங்க. எப்படி இவங்கெல்லாம் எப்படி ஒவ்வொரு கருத்தையும் பிரட்டி போட்டுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி மாற்றி 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 சொல்லுகிறது தான் இது. இந்த தென்புலத்தார் என்பவர் தென்புலத்தார்னா யார், பித்ருக்கள்னு யார் உங்களுக்கு சொன்னது? பித்ருன்னு எங்கேயோ வேறு எங்கேயாவது இருக்குதா? அப்போ எது தென்புலத்தார்னா தென்புலத்தார் விருந்தோக்கள் இவர்களை இது பண்ணுவது தான் விருந்தோம்பலில் தலை சிறந்தது அப்படின்னா தென்புலத்தார் தெய்வம் அப்படிங்கிறனு சொல்கிறதுனால தென்புலத்தாருங்கிறது அவர் யாரை அடையாளம் கண்டு சொன்னார், யாரை இயல்புடைய மூவர்னு சொன்னார்னு நீங்கள் ஆய்வுபடுத்தி சொல்லணுமே ஒழிய எங்களுடைய இதை தான் இவர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சாஸ்திராஸ் இவர் திருவள்ளுவரே திருக்குறளே முழுக்க எங்களுடைய தர்மசாஸ்திரங்களினுடைய பிழிவு தான் அப்படிங்கிற சாஸ்திரத்தினுடைய பிழிவு தாங்கிறார். ஏதாவது கொஞ்சமாவது ஒற்றுமை இருக்கணும், கொஞ்சம் கூட ஒற்றுமை கிடையாது. அர்த்த சாஸ்திரத்துக்கும் திருக்குறளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, ஏன்னா அது குப்பை. இது வந்து அற வாழ்க்கை. அதே மாதிரி மனு தர்மம் என்பது முழுக்க முழுக்க தமிழை இழிவுபடுத்தினது, செய்திகளை எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் வருண போக்குகளை எல்லாம் இழிவுபடுத்தினது. தமிழை வந்து எவ்வளோ இழிவுபடுத்தி எழுதியிருக்குது, எங்களுடைய மொழி தான் சமஸ்கிருதம் தான் தேவ பாஷைன்னு சொல்லுது, இதை தான் வந்து மற்ற மொழிகள் எல்லாம் இழிமொழின்னு சொல்லுது மனு தர்மம். இப்படி எங்கேயாவது திருக்குறள் இருக்குதா? சமஸ்கிருதமே உயர்ந்த பாஷை, சூத்திரர்கள் அனைவரும் பேசுவதும் மிலேச்ச பாஷை, மிலேச்ச பாஷையை பேசுகிறவர்கள் அனைவரும் தஷ்யூக்கள் அப்படின்னு மனு தர்ம சாஸ்திரம் 10வதுல 45வது குறிப்பு சொல்லுது. இப்படி எங்கேயாவது திருக்குறள் சொல்லுதா? எல்லா வேறுபாட்டுக்குரியவன் தான் மனிதன், எங்கேயாவது திருக்குறள் சொல்லுதா? இப்போ பிராமணன் செஞ்சதுன்னா அவனுடைய முடியை மட்டும் எடுக்கணும், அதே தவிர வந்து ஒரு சூத்திரன் செஞ்சால் அவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு மனு தர்ம சொல்லுது. இது இப்படி எங்கேயாவது திருக்குறள் சொல்லுதா? இதே தான் அர்த்த சாஸ்திரமும். அர்த்த சாஸ்திரத்தை பார்த்திங்கன்னா இன்னும் இழிவானது. வேதங்கள் அதை விட குப்பை. வேதங்களை ஒரு அண்ணன் தங்கை வந்து உட்காந்து படிக்க முடியாது, அவ்வளோ இழிவானது, அவ்வளோ அசிங்கத்தனங்கள் உள்ளே இருக்குது வேதத்தில். அதுதான் ஏதோ ஒரு உயர்ந்த அறிவியல் செய்தி உள்ளே இருக்கிறதா காட்ட முடியுமா? யார் ஒரு பெண் எப்படி யாரோடலாம் புணரணும், எப்படி புணரணும், கழுதையோட எப்படி, குதிரையோட எப்படி, இதெல்லாம் இழிவுபடுத்தி காட்டப்படுது வேதங்களுக்குள்ளார. இதெல்லாம் இதில் என்ன பெருமை இருக்குது, இதில் என்ன அறிவு இருக்குது? இது அஸ்வமேத யாகம்ல நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளோ இழிவாக இருக்கும். இதில் என்ன அழிவு? இதுக்கும் இதை எங்கேயாவது திருக்குறளில் அந்த மாதிரி இழிவு காட்ட முடியுமா? அப்போ இந்த வேத குப்பையையும் அர்த்த சாஸ்திர குப்பையையும் இந்த பகவத்கீதை இழவுகளையும் எங்களுடைய அறநூலான திருக்குறளில் கொண்டு வந்து நீங்கள் ஒப்பிட்டு புனைவுபடுத்தி காட்டுறீங்களா? ஏமாத்துறீங்களா மக்களை? நீங்கள் முதல்ல தமிழன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நான் எந்த இந்த மண்ணுங்கிறார், இந்த மண் யாருடைய மண் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார? நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? நான் தமிழன்னு உங்களால் அடையாளப்படுத்திக்க முடியுமா? நீங்கள் தமிழில் தானே பேசுகிறீங்க, தமிழன்னு சொல்லுங்கள் வாய் திறந்து. ஒரு காஷ்மீரி காஷ்மீரியாக இருக்கிறான், ஒரு வங்காளி வங்காளியாக இருக்கிறான், எல்லாம் சேர்ந்து பாரத தேசம் பாரத தேசம் பாரத தேசம்னு நீங்களாக இப்போ கூவிக்கிறீங்க.
உங்களை தவிர பாப்பானை தவிர இந்த பிராமணர்களை தவிர யார் பிராமணர்கள் இருந்த இருக்கக்கூடிய நிபர்கள் தவிர வேறு எல்லாருக்கும் என்ன பொது இருக்குது? அவங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது. எல்லோரும் நாங்கள்லாம் ஒன்றான மக்கள் தான். உங்களுடைய பாரதத்தின் வழியாக இல்லை. எங்கேயாவது பாரதம்னு யாருடைய வரலாற்றுலையாவது பதிவு இருக்குதா? காட்டுங்க பார்க்கலாம். எந்த வரலாற்றுலையாவது காட்டுங்க. எங்கே பாரத தேசம்னு எந்த வரலாற்று நூலில் இருக்குது? நீங்கள் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய வெறித்தனத்தில் இன்றைக்கி எல்லாத்தையும் புதுசாக கிளப்பி ஒரு எவ்வளவளவு பொய்யை சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய்யையும் உருவாக்கி வச்சு காட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக எல்லாரையும் ஏற்றுக்க முடியுமா? இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, திருக்குறளின் ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு குறளும் இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் யாருமே பார்த்ததில்லை, நீங்கள் வெள்ளை அடிச்சிருந்தீங்க, நாங்கள் காவி அடிச்சிருக்கோம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. காவிங்கிறதோ வெள்ளையோங்கிறதோ அதெல்லாம் இங்கே செய்தி. வெள்ளை பூசுங்க, காவி பூசுங்க, பச்சையை பூசுங்க, கருப்பு பூசுங்க, ஏதோ ஒன்றுத்த பூசுங்க, அதெல்லாம் இப்படி செய்தி. இந்துத்துவத்தினுடைய அடையாளம் அவர் வந்து எங்களுடைய இந்துத்துவத்தினுடைய பிராமணத்தினுடைய வர்ணாச்சிரமத்தின் அடையாளம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் காவியை பூசுறீங்க. அவர் எங்கே இந்துத்துவத்தினுடைய அடையாளம், எங்கே பிராமணத்தினுடைய வர்ணத்தினுடைய அடையாளம், அதை காட்டுங்க. அதை நாங்கள் கேட்குறோம். அர்த்த சாஸ்திரத்தினுடைய பிழிவு, அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் சாஸ்திராசம் சொல்கிறீங்க, எங்கே காட்டுங்க, நிறுவுங்க பார்க்கலாம். எங்கே உங்களுடைய, நாங்கள் உங்களுடைய இழிவுகளை காட்டுறோம். இந்த இழிவுகளில் எவ்வளோ கடுமையாக எதிர்த்துருக்குது திருக்குறள். எங்களுடைய அறக்கருத்துக்கு இணையாக ஒரே ஒரு அறக்கருத்துக்கு உங்கள்கிட்ட காட்ட முடியுமா? வர்ணங்கள்னு பெருமைப்படுத்திக்கிறீங்களே, அது இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களுடைய நாங்கள் எல்லா மனிதரையும் சமம்னு கருதுகிறோம். எல்லாம் ஒன்று தான், யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒவ்வொரு பிராமணனும் ஒரு பறைச்சியோட உறவு கொண்டாகணும், பறைச்சியை தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு எங்கேயாவது வேதத்தில் இருக்குதா? ஒவ்வொரு பிராமணனும் ஒரு அருந்ததியனை திருமணம் பண்ணிக்கணும் எங்கேயாவது மனு தர்மத்தில் இருக்குதா? அப்போ நீங்கள் பறையனையும் பல்லனையும் வன்னியனையும் முக்குளத்துறையும் அல்லது முதலியாரையும் இழிவாக காட்டுறீங்க. உங்களுடைய வேதம் இழிவுபடுத்துது, இழிவுபடுத்துது எங்களெல்லாம், இழிவுபடுத்துது எங்களுடைய சாதி மக்களையெல்லாம், தமிழ்ச்சாதி மக்களையெல்லாம் இழிவுபடுத்துது உங்கள் வேதம். என்ன மாதிரி இழிவுபடுத்துது? அதான் இல்லை, நாங்கள் தான் தெய்வம், தெய்வத்தினுடைய படைப்பு நாங்கள் தான், நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமைகள், தஷ்யூக்கள் அப்படின்னு இழிவுபடுத்துது. ஒவ்வொரு பார்ப்பனர் அல்லாத பிராமணர் அல்லாத சாதி மக்களெல்லாம் எங்களுக்கு தஷ்யூக்கள்னு சொல்லுது. அப்படின்னா நாங்கள் தான் தெய்வாதீனம், சத்துரம், இந்த மந்திராதீனம், தன்மந்திரா பிராமணாதீதம், பிராமணா மம தெய்வதம், நாங்கள் தான் பிராமணர்களுக்கு தான் எல்லாருக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பாஷை தான் தேவ பாஷைன்னு சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க. அப்படி உங்களை அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்தி கொள்கிற அந்த வெறித்தனம் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் சமன்மை அப்படின்னு சொன்ன திருக்குறளை நீங்கள் கொண்டு வந்து அப்ரிஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல உங்கள்கிட்ட அந்த சமன்மை உணர்வு இருக்குதா? நீங்கள் எல்லாரையும் சமம்னு கருதுறீங்களா? எங்கே ஒரே ஒரு சான்று சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய நாங்கள் வேதங்களினுடைய படி நாங்கள் எல்லாத்தையும் சமமாக தான் கருதுகிறோம். நாங்கள் எல்லோரும் இனிமேல் எல்லா சாதி மக்களையும் திருமணம் செய்து கொள்வோம், பிராமணன் பிராமணனை மட்டுமே திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிவிக்க முடியுமா? உங்களால் அறிவிங்க, அறிவிங்க, நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் திருக்குறளை சரின்னு சொல்கிறோம். இல்லை சார், இப்போ இந்த கல்யாணம் விஷயத்துலேயே கூட பிராமணர்கள் கூட இல்லைங்க, ஒன்று வேணாங்க, மற்ற சமூகத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, பட் பிராமணர் அல்லாத சமூகத்தில் தான் இது இல்லை, ஒன்றும் வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாங்க. கும்பாபிஷேகம் உடமுழுக்கை தமிழில் செய்ய வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்ச உடனே கொதிக்கிறீங்களே, ஏன் கொதிக்கிறீங்க? அப்போ தமிழை நீங்கள் இயல்பான மொழின்னு கொண்டு வரல, தேவ மொழின்னா சமஸ்கிருதம் தாங்கிறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லை, தமிழில் பேசுனா தீட்டுங்கிறீங்க. நான் சொல்லலை, உங்கள் சங்கராச்சாரி சொல்கிறார். நான் அதுக்கு சான்றுகளோடு எடுத்து காட்டினேன், ரெண்டு சான்று. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே சொல்லியிருக்கிறார், காட்டுங்க பார்க்கலாங்கிறார். காட்டிட்டான், காட்டலைன்னா காட்டிட்டீங்கன்னா நான் நடு சாலையில் கூட தூக்கு போட்டுக்கிறேங்கிறார். நான் எடுத்து காட்டினா நீங்கள் தூக்கு போட்டுக்குவீங்களா? அந்த நேர்மை இருக்குது அவங்கள்ட்ட, அந்த நேர்மையோடு நீங்கள் நான் எடுத்து இப்போ காட்டுறேன், நீங்கள் அதுக்கு விடை சொல்லுங்கள் போதும், விடை சொல்லிவிடுங்க, நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். விடை சொல்ல முடியுமா? சங்கராச்சாரியோட நீங்கள் பழகியிருக்க மாட்டீங்க, பெரிய மூத்தவரோட. ஆனால் அவரோடு பழகியவர் தாத்தாச்சாரியார், அவரோட நெருங்கிய நண்பர். அவர் அவருடைய நூலை வந்து நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. 92 பக்கத்துலேருந்து 96 பக்கம் வரைக்கும் படிங்க. படிச்சுட்டு இது தப்பு, இது பொய், இது தாத்தாச்சாரின்னு ஒரு ஆளே கிடையாது, நீங்கள் என்ன வேணால் புழுகுவீங்களே, அப்படி ஏதோ ஒரு புழுகு புழுகு வைங்க. ஆனால் தாத்தாச்சாரி எழுதியிருக்கிறாரு தெளிவாக. அருணாச்சலம்னு ஒருத்தர் செட்டிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரார்,
அவர் வந்து எப்படியாவது சங்கராச்சாரிய பார்க்கணும்னு நிற்கிறார். இப்போ அவர் பார்க்க மாட்டாரியா, அவர் வந்து ஒரு பூசைக்காக அணியப்பட்டிருக்கிறாரு. அது வந்து சந்த ஒரு பூசையினுடைய காப்புக்காக அந்த பூசை செய்யக்கான நிலை செய்யும்பொழுது அவர் வந்து யாரையும் பார்க்க மாட்டாருன்னு இவர் மறுக்கிறார். தாத்தாச்சாரியார் இல்லை இல்லை, நான் ரொம்ப கட்டாயமாக இப்போ உடனே பார்த்தே ஆகணுங்கிறார். சரின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என்னையா நான் குளிச்சிட்டேன், குளிச்சுட்டு அணியமாக இருக்கிறேன் நான் பூசைக்காக, இந்த நேரத்தில் பார்த்தா நான் வந்து மீண்டும் தீட்டுப்பட்டு விடுவேன், ஏன்னா அந்த அருணாச்சலத்துக்கிட்ட தமிழில் பேசி ஆகணும், தமிழில் பேசிட்டா தீட்டாயிடுவேன், நான் தீட்டாயிட்டா நான் மறுபடி குளிக்கணும், அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, அவரை நாளைக்கு வர சொல். நான் ஊமையாகவே அவர்கிட்ட இருக்க முடியாது, தமிழில் பேசாமல் ஊமையாக இருக்க முடியாது, அதனால் நாளைக்கு வர சொல், இதை செய்தியாக சொல்லிடு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லி அனுப்புகிறார். இந்த சான்று போதுமா இல்லை வேறு எதாவது வேணுமா? அப்போ இந்த இது இந்த நல்ல விளக்கமாக நூலில் பதிவு பண்ணியிருக்கிறார். அது அவர் இது இன்னொன்று, அதை விட இன்னொரு முக்கியமானது, கே ராமலிங்கனாருங்கிற ஆட்சி மொழி காவலர் அந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் என்னவாக இருக்கிறாருன்னா அந்த கணக்காளராக இருக்கிறார். அந்த வீட்டினுடைய குடி மதிப்பீட்டு கணக்கை பதிவு செய்கிறதுக்கும் அந்த பங்கீட்டு அட்டை ரேஷன் கார்டில் பதிவு செய்கிறதுக்கும் அதை பற்றியான குடும்பத்தை இதை பதிவை சங்கர மடத்துலேயும் அந்த மாதிரியான பதிவு தேவைப்படுது. அப்போ சங்கர மடத்தைக்கு ஒரு சாதாரண ஒரு அதிகாரி அனுப்புனா போத சரியாக இருக்காது, நான் ஒரு அலுவலர் அனுப்புனா தானே போகலான்னு அப்போ அதிகாரியாக இருந்த இவரே போகிறார். அந்த நேரத்தில் சங்கராச்சாரியம் பார்க்க வேண்டிய தேவை உருவாகுது. அப்போ அந்த அலுவலர்கள் என்ன சொல்லிடுறாங்க, அந்த ஆணையராக இருந்த நேரம் அந்த நேரம் காஞ்சி மட அந்த காஞ்சிபுரத்தில் இவர் அவர் போனப்போ சந்திர மௌலீஸ்வரர் பூஜையில் அணியமாக இருக்கிறாரு சங்கராச்சாரி, அந்த நேரத்தில் அவர் நீச பாஷையில் பேச மாட்டார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவருக்கு விளவெளத்து போயிடுறார். என்னடா அது தமிழ் மொழியை நீச பாஷையில் பேச மாட்டார்னு அவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்களேன்னு அவர் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம இந்த சங்கர மடத்துக்குள்ளாரையே வரக்கூடாதுன்னு வெறுப்பில் கடுமையான வெறுப்பில் வெளியே வரார். அது தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் பதிவு செஞ்சுருக்கிறார். நம்ம வேணும்னு நான் சொல்கிறோம், நடந்த நிகழ்வுகள் இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியாது, தூக்கு போட்டுக்க முடியுமா? நேர்மை இருந்தால் அதை செய்யணும். அந்த நேர்மை தான் உங்கள்கிட்ட கிடையாது, எந்த காலத்துலையும் கிடையாது, எந்த பிராமணனுக்கும் கிடையாது. நேர்மையாளனாக இருந்தால் நாங்கள் இன்னும் இன்றைக்கும் நாங்கள் உங்களை சொல்கிறது என்னென்னா உங்களை கடுமையாக திட்டணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. அந்த நேர்மையோடு எல்லாரும் சமம்னு வெளியே வாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய அதே இந்திய புதிய இந்தியா கூட உருவாகும். வெறித்தனம், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் தேவர்கள், எங்களுடைய மொழி தான் தேவ பாஷை, வேறு மொழியில் மந்திரம் ஓதக்கூடாது, கோயிலில் வடமொழி தவிர வேறு நானும் கூட போய் அங்கே மந்திரம் சொல்ல முடியாது, என்னாலையும் போய் சொல்ல முடியாது. நீங்கள் அதான் ஏன் முடியாது? கடவுளை எந்த உலகத்தில் எந்த சமயத்திலேயாவது அப்படி இல்லையா இருக்குதா? எந்த சமயத்திலையாவது எந்த ஏதாவது எந்த மதத்திலையாவது மசூதியில போய் நீங்க பிரச்சனை பண்ண முடியுமா? நீங்க அரபிக்ல அங்க நடந்துட்டு இருக்கு, நீங்க பிரச்சனை பண்றீங்களான்னு கேக்குறாரு. யாரு யார் சொன்னா அத இல்ல இல்ல யார் சொன்னானா, யாரு மசூதியில அரபிக்ல தான் யார் வழிபடுறான்னு யார் சொன்னான்னு கேக்குறேன். யாராவது அந்த லப்பைகள் இருக்காங்கல்ல நம்ம தமிழ்நாட்டிலயே எடுத்துக்குவோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் யாருக்காவது அரபிக் தெரியுமான்னு கேளுங்க. அல்லது மசூதியில வந்து அந்த வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அரபிக்ல தான் வழிபாடு செய்கிறாங்கன்னு அவர் காட்டுட்டும். ஏன் தமிழ்நாட்டினுடைய சிஎஸ்ஐ இது சர்ச்சுகள் இருக்குல்ல, ஆலயங்கள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறித்துவ ஆலயங்கள், கிறித்துவ ஆலயங்கள்லாம் அவங்களுடைய ஹீப்ரூ மொழியிலேயே வழிபாடு செய்கிறாங்க, தமிழில் வழிபாடு செய்யலை. அந்த பாதிரிமார்களெல்லாம் தமிழில் செய்கிறாங்களா ஹீப்ரூவில் செய்கிறாங்களா? யார் செய்கிறா, எந்த மதத்தில் செய்கிறான்? நீ மத வெறி பிடிச்சவன், இந்த மத வெறியினால் நீங்கள் எங்களுடைய வடமொழி தான் உயர்ந்ததுன்னு நீங்கள் மட்டும் சொல்லலை, உங்களுடைய மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுது, மற்றையெல்லாம் இழி மொழின்னு சொல்லுது, அந்த மிளேச்ச பாஷைன்னு சொல்லுது, நீச்ச பாஷைன்னு சொல்லுது. அப்போ இந்த அதனால தான் நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த குடமுழுக்களையும், ஏன் மணிமுத்தீஸ்வரர் கோயிலில் தமிழில் வழிபாடு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சம்பரோக்ஷண யாகம்னு சொல்லி யாகத்தை நடத்தி அந்த கோயில் தீட்டுப்பட்டுட்டதுன்னு சொல்லி அந்த கோயிலை கழிவுடலையா? அந்த வெறித்தனம் யார்கிட்ட இருந்தது? உங்களுடைய பிராமணர்களுக்கே உரிய வெறித்தனம் அது. அந்த வெறித்தனத்தை நீங்கள் என்னைக்கு ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றதை பற்றி நீங்கள் சிந்திக்க முடியும். அந்த வெறித்தனம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இலகணேசனும் பிராமணன் தான், இந்த எச் ராஜாவும் பிராமணன் தான். நான் பிராமணன் இல்லைன்னு உங்களால் வெளிக்காட்ட முடியுமா? நான் எல்லா மனிதனுக்கும் சமம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இவ்வளோ மனிதர்மோ அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறீங்களே, நீங்கள் பிராமணங்கிற திமிரில் தானே பேசுகிறீங்க? எங்களுக்கு அந்த திமிர் யாருக்காவது அந்த திமிர் இருக்குதா? இன்னமும் அப்படி தான் இருக்கான்? இன்றைக்கும் அந்த வெறியில் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறாரு இது, நாங்கள் எங்கேயாவது காட்ட முடியுமா? அந்த பொய் தானே உங்கள்கிட்ட இருக்குது.
அந்த பொய் இல்லை, எங்கள்கிட்ட அந்த பொய் கிடையாது, நாங்கள் எல்லா மனிதரையும் சமம்னு நினைக்கிறோம், சமமாக தான் நடத்துகிறோம் அப்படிங்கிற பொது உணர்வை உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுடைய வெறித்தனம் உங்களை, நீங்கள் யாரையுமே எந்த காலத்துலேயுமே சமமாக மதிக்கிறவங்க கிடையாது. ரெண்டு சாதி மக்கள் இருந்தாங்கன்னா அந்த சாதிக்குள்ளார குடஞ்சி அதுக்குள்ளார மேலே எது கீழதுன்னு ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்கள, ஒரு சாதியை இன்னொரு சாதிக்கு மோத விடுற ஆளுங்க, எல்லாரையும் மக்களை மோத விட்டு எல்லா அதில் வந்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடியவங்க. அதனால் மக்கள் சமமாக இருக்கிறத பற்றியோ மக்கள் அமைதியாக இருக்கணுங்கிறத பற்றியோ உங்களுக்கு அக்கறையே இருக்காது. நாங்கள் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே மதமற்ற சாதியற்ற ஒரு சமன்மையான ஒரு சமூகத்தை படைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால தான் தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்றீங்க. அதனால தான் நாங்கள் வந்து இங்கே சமயங்கள் என்பது வேறுபாட்டுக்குரியதில்லை. கடவுளை அவரவர்களுடைய கடவுள்னு நீங்கள் எதை எதையெல்லாம் கருதுகிறீர்களோ அந்த கடவுளையெல்லாம் வழிபடுங்க, யாரும் வழிபட வேணாம்னு சொல்லலை. கடவுள் கடவுளை வழிபடுவது உங்களுடைய தனி உரிமை, உங்களுடைய தனி உரிமையில் நீங்கள் கடவுளை வழிபடலாம். இன்னார் வச்சு தான் கடவுளை வழிபடணும், இன்ன மொழியில் தான் கடவுளை வழிபடணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்துறது உங்களுடைய வெறித்தனங்கிறோம் நாங்கள். இல்லை, இந்த இங்கே உள்ள இந்த இந்து மதத்தை அழிக்கணும்னா அதை ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பிராமணர்களை அட்டாக் பண்ணணும். அதனால தான் நீங்கள் பிராமணர்கள், நாங்கள் பிராமண திமிரை தான் எதிர்க்கிறோம். பிராமணர்களுடைய அதிகார வெறி திமிரை தான் எதிர்க்கிறமே ஒழிய கடவுளை பற்றியோ அல்லது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற வேற்றுமை இதெல்லாம் நாங்கள் மறுக்கலை. அவர்களுடைய விருப்பமானது. ஒருவருக்கு முருகன் தான் பிடிக்குதுன்னா கும்பிடுட்டோம், ஒருத்தவருக்கு அதுதான் கும்பிடுதுன்னா கும்பிடுட்டோம். இதன் மூலம் உங்களுக்கு வந்து சில அறியாமைகளில் நாங்கள் மூட நம்பிக்கைகளை மறுக்கிறோம். மூடநம்பிக்கைகள் வேண்டாங்கிறத அறிவியல் வழிப்படி நாங்கள் விளக்கப்படுத்துகிறோம். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் இது பண்ணுறதை நாங்கள் மறுக்கிறோம். அதனால் மூடநம்பிக்கைக்கு மாறான கருத்துக்களை சொல்கிறமே ஒழிய நீங்கள் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லி ஒருவனை உயர்ந்தவனாகவும் ஒருத்தவனை இழிவானவனும் காட்டுகிற போக்குகளை தான் கடுமையாக சாடுறோம். இந்த இந்துக்கள் சைவம் அதை பற்றி பேசும்பொழுது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்ற ஒரு பாட்டை ராஜா மேற்கோள் காட்டியிருந்தார். அதான் இது ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்தை நாங்கள் எதிர்க்கிற கண்ணோட்டத்துக்கு வரல. நாங்கள் சமயமற்ற ஒரு சமுதாயத்தை படைக்கணும்னு விரும்புகிறோம். சமயங்கள் என்பவைகளுக்குள்ளார போட்டிகளை விரும்பலை. சிவனியமும் மாலியமும் வேதங்களை மறுத்த காலம், விரிவான காலம், நிறைய மறுத்திருக்கிறாங்க. மறைமலடிகளார் தான் இந்து இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறார். வைதீகம் தான் இந்த நாட்டை எல்லாத்தையும் குழப்பம் வந்ததுன்னு அவர் ஒரு பெரிய சிவனிய பற்றாளர், சிவனிய அடிகளார் வேற, அவர் மறைமலடிகளார், அவர் மேலே மிகுந்த பற்று எங்களுக்கு உண்டு. அவருடைய தமிழ் கடல்னு அவருக்கு பேர். அவரை நாங்கள் மதிக்கலையா? நாங்களும் தான் கடவுள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனால் அவருடைய கடவுளுடைய பக்திமையில் அவர் ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் ஒரு வெறித்தனமாக இயங்கலை. ஏன் குன்றக்குடி அடிகளார் இல்லையா, அவரை நாங்கள் மதிக்கலையா? ஏன் இப்போ இருக்கக்கூடிய பல ஆதீனங்கள் இருக்கிறாங்க, அந்த ஆதீனங்கள்லாம் சமன்மையாக இருக்கணும் மக்கள் அப்படின்னு நினைக்கலையா? உங்களுடைய பிராமண ஆதிகர்களை தவிர மற்ற எல்லாரும் சரியாக இருக்கிறாங்கங்கிறோம் நாங்கள். உங்களுடைய பிராமண அதிகாரிகள் தான், அந்த சாமியார்கள் தான், அந்த சங்கராச்சாரிகள் தான் வெறித்தனமாக நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு நினைக்கிறாங்களே ஒழிய வேறு எந்த மடாதிபதிகளும் அப்படி நினைக்கிறதில்ல. உங்களுடைய பிராமணர்கள் தான் எல்லா மொழிகளையும் கீழையும் எல்லா மனிதனையும் கீழையும் வேறுபாடு கற்பிக்கிறதே இந்த நாட்டில் பிராமணர்கள் தான். இல்லைன்னு அவரை சொல்ல சொல்லுங்கங்கிறேன் நான். இல்லை, நாங்கள் தான் சமன்மையை கற்பிக்கிறோன்னு சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் மற்றதாக பேசுகிறோம். நாங்கள் தான் சமன்மையை கற்பிக்கிறோன்னு சொன்னால் அவர் வேதத்துக்கு என்ன விடை சொல்கிறாரு, மனு தர்மத்துக்கு என்ன சொல்கிறாரு, சமஸ்கிருதம் தான் உயர்ந்த பாஷைன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, சமஸ்கிருதத்தில் தான் வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, தமிழில் வழிபாடு செஞ்சால் நீச்ச பாஷை இந்த தீட்டுப்பட்டுடுன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னெலாம் விடை சொல்லி ஆகணும். எங்கேயுமே நீங்கள் எல்லா நடைமுறையிலையுமே மேலாண்மையையும் வேறுபாட்டையும் அதிகார வெறித்தனத்தையும் தாங்கள் தான் மேலுன்னு சொல்லிக்கிற வெறித்தனம் உள்ளவங்க. எந்த மற்ற நாங்கள் மற்ற எந்த சாமியார்களையாவது மறுக்கிறோமா? எங்களுக்கு மற்ற கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாங்கள் கண்டிக்கிறோமா? எங்கேயுமே கண்டிக்கலையே. நாங்கள் வேறு எதையும் இல்லையே, உங்களுடைய பிராமண வெறித்தனத்தை தான் நாங்கள் கண்டிக்கிறோமே ஒழிய எங்களுக்கு கடவுள் பற்றுள்ளவங்க மேலே என்னங்க எங்களுக்கு என்ன கோபம்? உங்களுடைய பிராமண வெறித்தனத்தான், நீங்கள் கடவுளை பற்றாளராக இருங்க, அதில் நாங்கள் மறுக்கலை. ஆனால் பிராமண வெறித்தனத்தோடு நாங்கள் தான் மேல்னு சொல்கிறது தான் நாங்கள் கடுமையாக இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய முதன்மை முரணே. இது வந்து ஒரு சனாதன இந்து மண், இதில் இந்துக்கள் சைவர்கள் அப்படின்ற குழப்பம்லாம் இருக்குது, இதை பற்றி பேசிக்கலாம்னு கூட சொல்கிறார் எச் ராஜா. பேச கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? நாங்கள் எப்போதும் அணியும், அவரால் பேச முடியுமான்னு கேளுங்க. இங்கேயே கூப்பிட்டு உட்கார வைங்க, நான் இன்னும் இப்போ அணியமாக இருக்கிறேன், இப்போருந்தே காத்திருக்கிறேன், அவரை வர சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே இடத்துல அவரும் சான்றுகளை காட்டுட்டோம், நாங்களும் சான்றுகளை காட்டுறோம். அந்த துணிவு அவர்கிட்ட உண்டான்னு கேளுங்க.
அந்த துணிவோடு வரட்டும், நான் இங்கே எத்தனை மணி நேரம்னாலும் நான் உட்கார்ந்துருக்குறோம், அவரை வர சொல்லுங்கள் பார்க்கலாம், அவருடைய ஆவணங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும், வந்து காட்டட்டும் பார்க்கலாம். நாங்கள் சமன்மையை உருவாக்கக்கூடியவர்கள், எல்லா மனிதரையும் சமன்மையாக கருதக்கூடியவர்கள், எங்களுடைய நடைமுறையில் இத்தனை இத்தனை நாங்கள் சமன்மையாக கருதியிருக்கிறோம், நாங்கள் எதையுமே மேலுன்னு நினைக்கல, எதையும் கீழ்னு நினைக்கல, நாங்கள் எல்லாரையும் சமம்னு நினைக்கிறோம், எந்த மொழியும் மேலே இல்லை, எந்த மொழியும் கீழ் இல்லை அப்படின்னு எங்கேயாவது காட்ட முடியுமா? அவரால் காட்டுறதா இருந்ததுன்னா வரட்டும், இன்றைக்கே வரட்டும், நாளைக்கு வரட்டும், நான் இன்றைக்கே அவர் சொல்கிறேன், நான் அவரை மாதிரி ஒரு கோழைத்தனமாக நடு சாலையில் தூக்கு போட்டுக்குவேன்லாம் சொல்ல வரல, விவாதத்துக்கு வரட்டும், கருத்து மோதலுக்கு கருத்தை எடுத்து காட்டுட்டும், நான் அநியமாக இருக்கிறேன், இன்றைக்கி அநியமாக இருக்கிறேன், அவரை வர சொல்லுங்கள், என்றைக்குனாலும் வர சொல்லுங்கள், உட்காந்து பேசலாம். உங்கள்கிட்ட திருக்குறள் மாநாடு சமயத்தில் நான் ஹெச் ராஜா சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேள்வியாக முன் வச்சேன். திருக்குறளில் வந்து இவ்வளோ குறள் இருக்குது, ஆனால் தமிழ்னு ஏன் குறிப்பில்லை எந்த குறள்லையும் அப்படின்ற கேள்விக்கு, நீங்கள் அந்த காலத்தில் இருந்த ஒரு மொழி தமிழ், அதை குறிப்பிடணுன்றதுக்கான தேவை இல்லைன்னு நீங்கள் அதே தான் ஹெச்ராஜாவும் சொல்கிறாரு. சிவாஜி பற்றி ஒரு விளக்கத்தை சொல்லி சொல்கிறார். இல்லை சிவாஜி பற்றி ஜெமினி கணேசன் அப்படின்னு ஒரு வேலை அது கிடையாது. இதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்து மதம்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த காலத்தில் எங்கேயும் குறிப்புகளில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ இருந்த ஒரே மதம் இந்து மதம் மட்டும்தான். அதை தான் சொன்னேன் நான், மணிமேகலையில் மணிமேகலைங்கிற பாத்திரம் காஞ்சிபுரத்துக்கு போய் எல்லா மதவியலாளர்கள்ட்டையும் தருக்கம் செய்கிறார். அந்த புத்தகத்தை வேணும் நான் சான்றுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த தர்க்கம் செய்கிற பொழுது அங்கே ஆசீவிக சமயத்தவர்களிடம் தர்க்கம் செய்கிறாங்க, சைவ மதத்தவர்களை சிவனிய மதத்தை சார்ந்தவர்கள்ட்ட தர்க்கம் செய்கிறாங்க, மாலிய மதம்னு சொல்லக்கூடிய வைணவ மதத்தவர்கள்ட்ட தர்க்கம் செய்கிறாங்க, வைதிக மதத்தவர்கள்ட்ட தர்க்கம் செய்கிறாங்க. அப்போ இத்தனைலாம் மதம் இல்லையா கிபி 2ஆம் நூற்றாண்டில்? அப்போ ஏன் இந்துன்னு பதியில? இந்து மதம் இருந்திருந்தால் காட்டியிருப்பாங்கள்ல, வைதிக மதம் இருந்தது, வைதிகம் என்பது பிராமணர்களுடைய மதம். அப்போ மதம் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு, இவருக்கு அந்த அறிவு கூடுமா? இல்லை, அந்த அறிவு அந்த இலக்கிய அறிவு இல்லையா? படித்ததாக தானே, படித்து தானே இருக்கிறாரு. அப்போ மறைக்கிறீங்க, பொய் சொல்ல வரீங்க மக்கள்கிட்ட, இந்த மக்கள்கிட்ட அறியாமை மக்கள்கிட்ட பொய் சொல்லி 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 தான் இந்த 3-4000 ஆண்டுகளாக உங்களுடைய ஆளுமையை தக்க வச்சுருக்கிறீங்க. அதே பொய்ன்னு மாறல, அதான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிறை செய்யாமை செய்யாமை நன்றுன்னு திருக்குறள் சொல்லுது. நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்தால் போதும், அதுதான் அறம்னு சொல்கிறார். ஏன்னா அந்த பொய் சொல்கிறவர்களை அன்னைக்கே அவர் பார்த்துருக்கிறார். பொய்யாத நிலையில் இருந்தீங்கனாலே போதும் நீங்கள் அறம் செய்யக்கூடியவர்கள். பொய்யும் வல்லாதிக்கமும் ஆளுமை வெறித்தனமும் தாங்கள் தான் மேலுன்னு சொல்லிக்கிற வெறித்தனமும் தான் உங்கள்கிட்ட அதிகமே ஒழிய அது இல்லை. நான் இன்றைக்கிப்பே நான் சொல்கிறேனே, வாங்க பேசலாம், எடுத்துக்கிட்டு வாங்க பார்க்கலாம், உங்களுடைய சமன்மை கோட்பாட்டை எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் எல்லா சமன்மை கோட்பாட்டையும். உங்களால் அவரை வர வைக்க முடியுமா? அவ்வளவு அறிவு பேச்சாளராக இருக்கிறாரு, உண்மையாகவே இந்த சமூகத்தின் மேலே அக்கறை இருக்குதுன்னா ராஜா ஒத்துக்கணும், நான் வரேன்னு ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டு வருவாரா? எல்லா ஊடகவியலாளரையும் வர வைக்கலாம், அந்த நேர்மை இருக்குதா? சொல்லட்டும் ராஜா, பொது மேடையில் கூட சொல்லட்டும், எங்கேயாவது எல்லா ஊடகத்தையும் வர சொல்லுவோம், அவர் காட்டுட்டும், இல்லை எங்களுடைய வேதத்தில் மனுதர்மத்தில் அர்த்த சாஸ்திரத்தில் உங்கள் பகவத்கீதையில் எங்களுடைய சாஸ்திரங்களில் சமன்மை தான் சொல்லியிருக்குது, எல்லாம் சமம்னு காட்டுது அப்படின்னு கொண்டு வரட்டும், நாங்கள் அதுக்கு மறுப்பு காட்டுறோம். எங்கே வேணால் வச்சுக்கலாம், உங்கள் இடத்துலேயே கூட வச்சுக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் அச்சம் கிடையாது, நாங்கள் நாணியமாக இருக்கிறோம், வரட்டும் பேசிக்கலாம், அந்த உண்மையாவது வெளிப்பட்டும், நீங்கள் திருந்தலைனாலும் உங்களுடைய தலைமுறையாவது திருந்துட்டும், எல்லாம் சமன்மைங்கிற அறிவுக்கு வரட்டும், அப்படியாவது திருத்தறத்துக்கு பழகுங்க, இன்றைக்கும் அந்த வெறித்தனத்தோடு இருக்காதீங்கிறது தான் நான் அவருக்கு அன்பான அறிவுரையாக சொல்லிக்கிறேன். ஓகே சார், உங்கள் நேரத்தும் காத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.